முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா. இன்னைக்கு இந்த காணொலி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அருளாளர்கள் அடியார்களுக்கு மந்திரித்து தருவதற்கு முன்னாலோ அல்லது மந்திர பிரயோகம் செய்வதற்கு முன்னாலோ என்னவெல்லாம் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். அன்பு நிறைந்த அருளாளர்களே, விநாயக பெருமான் குலதெய்வம், அருளாளர்கள் வழிபாடு செய்யக்கூடிய அந்த உபாசனை தெய்வத்தை வழிபாடு செய்யாமல் அருளாளர்கள் எதையும் செய்ய துவங்கக்கூடாது என்பதை அருளாளர்கள் மறவாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, அருளாளர்கள் வெறும் தரையில் அமராமல் ஏதேனும் ஒரு விரிப்பை விரித்து வைத்து அதன் மேலே அமர்ந்து தான் எந்த பிரயோகமாக இருந்தாலும் அதை பிரயோகிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, அருளாளர்கள் ஒருபொழுதும் மன சஞ்சலத்தோடு மந்திர பிரயோகங்களை பிரயோகிக்க கூடாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, அருளாளர்கள் உணவுகளை உட்கொள்வதற்கு முன்பதாக மந்திர பிரயோகங்களை பிரயோகிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, அருளாளர்களினுடைய எண்ணம் சிந்தனை செயல் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் அமைந்த பிறகுத்தான் எதையும் துவங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, ஒவ்வொரு பிரயோகத்திற்கும் ஒவ்வொரு விதமான நறுமணம் சொல்லப்பட்டு வருகின்றது. ஆக எந்த பிரயோகத்திற்கு எந்த நறுமணத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை அருளாளர்கள் அறிந்து புரிந்து அதன் பிறகு செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, ஒவ்வொரு பிரயோகத்திற்கு தகுந்தால் போல் வெவ்வேறு விதமான பொருட்கள் தேவைப்படும். ஆக அந்த பொருட்கள் என்ன என்பதை அறிந்து புரிந்து அந்த பொருட்களை தயார் நிலைப்படுத்தி கொண்டு தான் எதையும் துவங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, எந்த மந்திர பிரயோகமாக இருந்தாலும் அந்த பிரயோகமானது முழு பலனை பெற வேண்டும் என்றால் எந்த நாட்களில் எந்த கிழமையில் எந்த ஓரையில் எந்த திதியில் எந்த நட்சத்திரத்தில் எந்த இடத்தில் யார் எங்கு பிரயோகம் படுத்த வேண்டும் என்பதை அறிந்து புரிந்து அதன் பிறகு அதை செயல்படுத்தினால்தான் அந்த பிரயோகமானது முழு பலனை பெறும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. அன்பு நிறைந்த அருளாளர்களே, அருளாளர்கள் அடியார்களுக்கு மந்திரித்து தருவதற்கு முன்னால் அல்லது ஏதேனும் ஒரு மந்திர பிரயோகங்களை பிரயோகிப்பதாக இருந்தாலும் இவையெல்லாம் கவனத்தில் வைத்து கொண்டு பிரயோகித்தால்தான் முழு பலனை பெறும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு உங்களை வந்து சந்திக்கின்றேன். இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடையானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன். நம்ம தமிழ் வேதம் 92 சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திட்டு ஆல் ஆப்ஷன் தட்டிங்கன்னா நாங்கள் போடுற காணொலி எல்லாமே உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மேலும் நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம், சகலமும் ஈஸ்வரம், நமசிவாயம்.